காங்கிரசினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய விஜய் தாரணி முதல் முறையா கமலாலயம் வருகை தந்திருக்கிறார். அவரிடம் நமது சில கேள்விகளை முன் வச்சு தகவல்களை கேட்டுக்கலாம். வணக்கம். கன்னியாகுமரி உங்களுடைய இடம் அப்படி என்று பார்க்கும்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து எந்த வேட்பாளர் நிற்கிறன்ற மாதிரியான விருப்பம் கேட்கறதுக்கான குழு விரைந்தது. அப்படி விரையும் பொழுது உங்களுடைய தொகுதியில வந்து கண்டிப்பா உங்களை வேட்பாளராக நிறுத்துறதுக்கான விருப்பங்கள் நிறைய இருந்திருக்கும். அதை பத்தி சொல்லுங்க, எத்தனை விருப்பங்கள் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது இன்னுமே எப்படி இருக்கு? அந்த கருத்து கேட்பு நேற்றைய தினம் நடந்தது எனக்கு தெரியும். ஆனா யார் யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் தெரிவிச்சாங்க, அப்படிப்பட்ட தகவல்கள் யார் கையிலையும் இருக்காது. அது நேரடியாக மாநில தலைவரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு குழுவாக அது தேசிய தலைமைக்கு கொண்டு செல்லப்படும். அதை பற்றின தகவல்கள் எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. நிச்சயமாக அதிகமான நபர்கள் அந்த பார்வையை சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த கட்சி ஒரு சில முடிவுகளை கூட்டு முடிவாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே கூட்டு முடிவு தான் எடுக்கக்கூடியவர்கள். அந்த விதத்தில் தனிநபர் யாரும் முடிவெடுக்க மாட்டார்கள். ஆகையால் தேசிய தலைமை, மாநில தலைமை மற்றும் குழு அமைத்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருந்தாலும் அந்த மக்கள் பணி பயணத்தில் என்னை நான் இணைத்துக் கொண்டு பயணிப்பேன். எந்த பணி கட்சி பணி கொடுத்தாலும் அந்த பணிகளை உறுதியாக என் சிரத்தின் மீது தலையாய பணியாக எடுத்து கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பயணிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக என் விளவங்கோடு மக்களோடு நான் கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆனால் அவர்கள் வந்து பால்வட்ட தொழிலாளி, காலையிலேயே 5:30 என்னை கூப்பிடுவாங்க. பஸ் வரலனாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க, ஃபாரஸ்ட்டில் ஒரு பிரச்சனைனாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. அப்படி அவங்க பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு கூட தீர்வு காண்ற இடத்துல நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆகையால் குறிப்பாக இன்றைக்கு நான் கட்சி மாறிவிட்டேன் என்றெல்லாம் எந்த கோபமும் என்னுடைய மக்களுக்கு இல்லை. அவர்கள் அவர்களுக்கு தேவைகள் என்னவோ அதற்காக அங்கீகாரம் என்பது தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக எனக்குண்டான வாய்ப்புகளை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக மக்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை தந்து அங்கீகரிப்பார்கள். நானும் என் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்களை ஆளும் தேசிய கட்சியில் இருப்பேனானால்தான் அதையெல்லாம் கொண்டு சேர்க்க முடியும். ஆகையால் என்னுடைய மாவட்ட மக்களுக்கு வேண்டி பணியாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தளம் என்பது ஒரு நல்ல தளமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பாரத பிரதமர் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். மீண்டும் 2024 இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் மீண்டும் 3வது முறையாக பிஜேபி ஆட்சியில் அமர்வதற்கான விஷயங்கள் எதிர்கட்சிகளே கூறி வருகின்றன. அப்படிப்பட்ட